இன்னைக்கு வாணதி வந்து அம்மா கிட்ட பேச போறது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ஜீவா. இத்தனை நாளா அம்மா கிட்ட உன்னால சொல்ல முடியாதத அவங்களாச்சும் சொல்றாங்களேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படு. நீ இப்படி எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறத விட அப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே வேஸ்டா போயிடும். அத பத்தி அம்மா கிட்ட பேசிடுறோன்னு. அது வேணா ஸ்வேதா, இது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். வானதி இதை பத்தி அம்மா கிட்ட சொல்றப்போ அவளுக்கு நான் சப்போர்ட்டா பேசுறதா சரியா இருக்கும். இப்ப சொல்ற பாத்தியா, இந்த தைரியம் போதுன்னு. கண்டிப்பா உன்னோட முடிவுக்கு ஏத்த மாதிரி அம்மா மனசு மாறதான் போறாங்க, வேணா பாரு. எல்லா பிரச்சனைக்கும் இனியோட ஒரு முடிவு கிடைச்சிரும் நம்புறேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சமதி, வாங்க 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 சமந்தி. இந்தாங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. சீக்கிரமா வந்துருவீங்கன்னு பார்த்தேன், இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல சமந்தி, என்னோட பழைய முதலாளி ஒருத்தர் இன்னைக்கு வெளியூருக்கு கிளம்புனாரு. போயிட்டு கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாலதான் வர்றதா சொன்னாரு. அதனால நானும் அம்மதாவும் அவர் வீட்டுல போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோம், அதான் லேட் ஆயிருச்சு. பத்திரிக்கை வந்து அடுத்த நாளே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, எல்லாரும் உட்காருங்க. ராஜி வாமா. வந்து உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா, உட்காரு உட்காருங்க. சம்பந்தி எங்க? கார்த்திக் எங்க? இந்த வர சொல்றமா. கார்த்தி கார்த்தி குடு, அங்க கூட கொடுக்குறேன். நீங்க இருங்க, நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நானே கொடுத்துக்கிறேன். செய்யலாமா? கொடுங்க. அப்பா அம்மா கிட்ட குடுமா? முதல்ல நீங்களும் மாமாவும் எடுத்துக்கோங்க, அப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம். சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்ணு கொஞ்சம் இடம் பண்ணி கொடுத்தா நல்லாவே விளையாடுற. வனதி வேண்டாம், எடுத்துக்கோ. வாங்க மாப்பிள்ள, வாங்க தம்பி. நீயமா எந்திரிச்சு நிக்கிற? இல்ல அத்த, அவரு உட்காருவார்ல, அதான். கார்த்தி நின்னா மருமகளுக்கு கால் வலிக்குது போல இருக்கு. ஏமா, கல்யாண விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா அண்ணே, இனி அடுத்தடுத்து நிறைய வேலை பார்க்கணும்ல, அதனாலதான். கல்யாணத்துக்கு சென்னையில பெரிய மாலா பார்த்து புக் பண்றோம். எல்லாத்துலயும் யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களதான் புக் பண்றோம். என்ன சம்பந்தி நீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க நீங்க, அதெல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி செஞ்சிருவீங்க நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ள பொண்ணுக்கு ரிசப்ஷனுக்கான டிரெஸ் எல்லாம் சென்னையில வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். முகூர்த்த போடவே காஞ்சிபுரத்துல போய் வாங்கிடலாமே. முகூர்த்த பட்டு மட்டும் என்னவோ, எனக்கு இந்த ஊர்லயே வாங்கிடலாம்னு தோணுதுங்க. இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா இந்த ஊர்லயே, அவளுக்கான அந்த முகூர்த்த புடவையை எடுத்துடலாம்னு பாக்குறேன். உங்க விருப்பம் என்னமோ அப்படியே செஞ்சிடலாமா? இன்னைக்கே நல்ல நாள் தான், இன்னைக்கே வேணாலும் நம்ம எல்லாரும் போய் முகூர்த்த புடவை எடுத்துடலாம். அதுக்கு என்னங்க சம்பந்தி, தாராளமா போயிட்டு வந்துடலாம். நீ என்ன வானதி, அமைதியாவே இருக்க? இது உன் கல்யாணம், இதுல உனக்குன்னு எதுவும் தனிப்பட்ட விருப்பம் இருந்தா சொல்லு, அதையும் செஞ்சிடலாம். இப்பவாச்சும் எங்க அம்மா கிட்ட எனக்காக ஏதாவது பேசுவானது? நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். பேசு. எல்லாரும் கல்யாணத்துக்கு நாலஞ்சு நாள் முன்னாடியே சென்னையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பாமா. இன்னும் நாம கல்யாண வேலையா நிறைய பேச வேண்டியிருக்க, அதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் சாப்பிடணும். இல்லம்மா, இவ்ளோ தூரம் எல்லாரும் வந்துட்டு கை நினைக்காம போனா எப்படி? இன்னைக்கு எல்லாரும் இங்கதான் சாப்பிட போறீங்க. வா வானதி. இரு. வழக்கமா நீ பூ வச்சுப்பல்ல, இன்னைக்கே வைக்கல? இல்லம்மா. சரி விடு. ஸ்வேதா அம்மா போ.
இப்பதான் அழகா லட்சணமா இருக்க. ஏத்த வார்த்தைக்கு வார்த்தை நீயும் வானத்தையும் எனக்கு ஒண்ணுதானு சொல்லுவீங்க. இப்ப அவளுக்கு மட்டும்தான் பூவா? ஏன் ஏன் தலையில எல்லாம் பூ வச்சு விட மாட்டீங்களா? இப்ப என்ன உனக்கு பூ வச்சு விடணும் அவ்வளவுதானே? தள்ளுமா பூ வச்சிட்டீங்கல்ல, இது போதும். கூடிய சீக்கிரமே உன் புள்ள கையால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். சரி வாங்க போலாம், வாங்க போய் சாப்பிடலாம், வாங்க. ஐயோ பாவம், மனசுல உள்ளதெல்லாம் இப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம பரிதாபமா நின்னுட்டு இருக்காரு. என்னன்ன வானதி எதுவும் பேசாம போறா? போன்ல எல்லாத்தையும் தெளிவா சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேனா? ஒருவேளை எல்லாரும் முன்னாடியே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ என்னமோ. இங்கிருந்து போறதுக்குள்ள எதுக்கு நேர்ல ஒரு தடவை இதை பத்தி அவகிட்ட கேட்டுடுறேன். இல்ல பரவால், சரிங்க. வனதி, நான் சொன்னத பத்தி ஏதாச்சும் யோசிச்சு பாத்தியா? என் மனசுல என்ன இருக்காங்கறத நீயாச்சும் புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நம்புறேன். உங்க மனச கட்டிக்க போற நான் புரிஞ்சுக்காம வேற யாருங்க புரிஞ்சுப்பா? என்னடி உங்க பாரு, இப்படி படிப்பறிவே இல்லாத ஒருத்தைய கட்டிக்கிட்டு காலத்துக்கும் எப்படி இவளை வச்சு சமாளிக்க போறேன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? நான் படிக்காதவ தான், ஆனா எனக்கு கற்பூர புத்தின்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கற்பூரம் தான், சீக்கிரமே உன்னை கொளுத்துறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எங்க எப்படி நடந்துக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறேன். நம்மள பாக்குறவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு பொருத்தமான ஜோடியான எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு நம்ம ஜோடி பொருத்தம் இருக்கும். நீங்க வேணா பாருங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்ன்றதுக்காக அம்மா எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி நான் நடந்துக்கணும்லாம் அம்மா அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. மா பாடி வா. உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா, இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பாங்க. வனதி, நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏங்க என்னாச்சு? நான் உனக்கு போன்ல அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் சொல்லி. வனதி, இத வந்துட்டேமா. அம்மா என்ன கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். முதல்ல நான் சொல்றதை கேட்டுட்டு போவான் அது. இல்லங்க, அம்மா கூப்பிட்டு போலனா தப்பாயிடும். நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேனே. ப்ளீஸ் வனதி, வனதி. என்னவா இது, போன்ல நம்ம அவ்வளவு சொல்லியும் அதை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு போறா? நான் சொன்னதெல்லாம் வனதிக்கு புரியலையா, இல்ல புரிஞ்சும் அதை காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறானா? வெளிய வந்தாலும் அந்த வீட்ல பூகம்பம் வெடிக்க போறது உறுதி. எப்படி பார்த்தாலும் அது நமக்கு கொண்டாட்டம் தானமா? சரிதான், சரிதான், சரிதான். நீ சொன்னது சரிதான். மாப்பிள்ள தான் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னது யார்கிட்டன்னு தெரியாம இப்படி குழம்பி போயிருக்காரு பாத்தியா? இத்தனை நாளா என்னெல்லாம் பேசி நம்ம நிம்மதிய கெடுத்தாரு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இப்ப நல்லா மண்டைய பிச்சுக்கட்டும். பிச்சுக்கட்டும், பிச்சுக்கட்டும், நல்லா பிச்சுக்கட்டும்.
சரி, நம்ம இங்க நின்னு பேச வேணா, உள்ள போலவா? சரி மாமா. ஹலோ, உங்களுக்காக நாங்க எல்லாரும் வீட்டோட கிளம்பி வந்தா நீங்க இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்க. வாங்க, வந்து எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. நான் வரேன், நீ போ. நான் உன்னை கேட்டா மறைக்காம உண்மையை சொல்வீங்களா கார்த்திக்? என்ன? இல்ல, நாங்க எல்லாரும் வரப்போ நீங்க எப்பவும் போல நார்மலா இருக்கீங்க. இப்ப உங்களை பாக்குறப்போ ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதே. எதுவும் பிரச்சனையா கார்த்திக்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. கற்பனை பண்றனா? நீங்க மூட் அவுட்ல இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. எதையோ ரொம்ப எதிர்பார்த்து அது நடக்காம போன விரத்தியில இருக்கிற மாதிரி தெரியுதே. எதுவும் பிசினஸ் சம்பந்தமா பிரச்சனையா கார்த்திக்? ஆமா. ஓ, என்னங்க நீங்க சென்னையில இருக்கிறப்பதான் எப்ப பாரு ஆபீஸே கதின்னு இருக்கீங்க. இப்படி வெளியில வரப்ப கூட எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சிட்டு இருப்பீங்களா என்ன? இங்க பாரு, நான் எதையோ நினைக்கிறேன், என்னமோ பண்றேன், அது பத்தி உனக்கு எதுக்கு? தயவு செஞ்சு என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடாத, புரிஞ்சுதா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீங்க மட்டும் ஏதோ டென்ஷனோட இருக்கீங்களேன்னு வந்து கேட்டா ரொம்ப தான் பண்றீங்க. ப்ளீஸ் அத்தை வாங்க. என்னம்மா கார்த்திகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? அது சும்மா பேசிட்டு இருந்தோம். நீங்க பேசினதெல்லாம் நானும் கேட்டுட்டுதான் இருந்தேன். கேட்டுட்டு இருந்தீங்களா? நல்ல வேலை, வழக்கமா பேசுற மாதிரி நான் எதையும் ஆத்திரத்துல இன்னைக்கு உளறி கொட்டல. கார்த்திக், அம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னம்மா? ஆர்த்தி உன்னை இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டால. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சதுனாலதான் இப்படி நடந்துக்கிறேன். அம்மா முன்னாடி உன்னை நல்லவளா காட்டிக்கிறதுக்காக ரொம்ப நடிக்காத. வந்ததுல இருந்து நானும் உன கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சாப்பிடும் போது கூட நீ ரிலாக்ஸ்டா இருந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஏ, உடம்பு எதுவும் சரியில்லையா? புள்ளைய பத்தி இவ்ளோ தெரியுதே, ஆனா இந்த கல்யாணத்துல இவருக்கு விருப்பம் இல்லங்கறது மட்டும் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுனே தெரியல. பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்திருக்கிற இந்த நேரத்துல நீ இப்படி ஒட்டாம வந்து நின்னா தப்பா தெரியாது? ஆமா, நீங்க இப்படி கேக்குறதால மட்டும் வானதி எனக்கு பிடிக்கலன்னு இவர் அப்படியே பழிச்சுன்னு சொல்லிட போறாராக்கும். எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுப்பா, அம்மா பாத்துக்கிறேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ அதுல சந்தோஷமா கலந்துக்காம இப்படி ஒதுங்கே இருந்தா எப்படி? இவரோட சந்தோஷம் பறி போனதே இந்த கல்யாணத்தினாலதாங்கிறது உங்களுக்கு எப்பதான் புரிய போகுதோ. சென்னையில இருந்து வரும்போதெல்லாம் நல்லா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு சொல்லுடா. அம்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்குதான் பழக்கம் இல்லாத இடத்துக்கு போனா தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. சரியா தூங்காததுனால எனக்கு கொஞ்சம் லேசா தலைவலிக்குதுமா, மத்தபடி வேற எதுவும் இல்லம்மா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா அடிக்கடி திருச்சிக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பல, அதுக்கப்புறம் இந்த இடம் உனக்கே பழகிடும். நான் வேற எல்லாரும் வராங்கன்னு காலையில இருந்து உன்ன பதட்டப்படுத்திட்டே இருந்துட்டேன். நீ வேணா கொஞ்ச நேரம் ரூம்ல போய் படுத்துக்கோ, சம்பந்தி வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிமா. ஆர்த்தி, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வா. இது வேணா, வேற பார்க்கலாம். இதுவும் வேணா, வேற பார்க்கலாம்.
அது இன்னும் நல்ல படவே எடுத்துக்கோங்க தம்பி. நாங்க எங்க மருமகளுக்கு முகூர்த்த புடவை எடுக்க வந்திருக்கோம். காட்டுற ஒவ்வொரு புடவையும் எங்க கண்ணை பறிக்கணும், புரியுதா? அப்படி எடுத்து போடுங்க. இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி மாங்கு மாங்கன்னு விழுந்து புடவை எடுத்துட்டு இருக்காங்க? சரி வெற்றி, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம வேடிக்கை பார்ப்போம். இந்த நடக்காத கல்யாணத்துக்கு நாயனை வாசிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதை இப்பதான் நேர்ல பாக்குறேன். எப்படி வாசிக்கிறாங்க பார். சமந்தி, சமந்திமா, புடவைய பாக்காம அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? புடவைய பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். இதுல எது நல்லா இருக்கு, வானத்துக்கு எது பொருத்தமா இருக்கும்னு நீங்க உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, எங்க வானத்துக்கு இதுல நல்ல அரக்கு கலர் புடவையா எடுங்க. வானத்துக்கு அரக்கு கலர் தான் பிடிக்கும். காட்டுங்க பாரு, இது பாரு, நல்லா இருக்குல்ல பாரு. அட பாவிகளாம், இந்த கல்யாணத்துல எவ்ளோ பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாம இவ்ளோ சிரிச்சு சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கீங்களே. இந்த விஷயம் வெளியில தெரியற அன்னைக்குதான் இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? அம்மா நல்லா இருக்குமா, ஆனா விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. 100,000 போட்டிருக்கே, இவ்ளோ விலை கூடின புடவை எனக்கு எதுக்குமா? கம்மி விலையில புடவை எடுத்து கொடுங்கம்மா. என்ன 100,000? எப்பா, என் மருமகளுக்கான முகூர்த்த புடவைன்னு சொல்லியும் இப்படி 100,000 எடுத்து போட்டா என்ன அர்த்தம்? இன்னும் ஜாஸ்தி விலையில எடுத்து போடு, 2-2.5 அது மாதிரி இருந்தா எடுத்து போடுப்பா. அம்மா கேட்டுக்கிட்டியா, 2,50,000 புடவையும் விட்டா இப்பவே அவ பேருக்கு சொத்து முழுக்க எழுதி வச்சிருவாங்க போல இருக்கு. அது என்ன வானத்தி பேசுற நீ? அத்த உனக்கு எவ்வளவு ஆசையா வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் விலைய பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவங்க மனசுக்கு புடிச்சதா எடுத்துக்க, அப்பதானே அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும். நல்லா சொல்லுங்க சம்பந்தி, வானந்தி இன்னும் உலக தெரியாத பொண்ணாதான் இருக்கா? அதான் இது மரமண்டன்னு தெரியுது இல்ல, அந்த மரமண்டையதான் மருமகள் ஆக்கிப்பேன்னு ஒத்த கால நின்னா. இங்க பாரு வானத்தே, நாங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது புடவை டிசைனை பாக்குறதுக்கான தவிர விலைய பாக்குறதுக்கு இல்ல. உனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதே வாங்கிடலாம். இல்லம்மா, உங்களுக்கு பிடிச்ச நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் சரிதாம்மா, ஆனா விலைதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏம்மா திரும்ப திரும்ப எதுக்குமா விலைய பத்தியே பேசிட்டு இருக்க? என்னங்க, முதல்ல நீங்களும் அண்ணனும் வானதியை கூட்டிட்டு போங்க. அண்ணே நீங்க சொன்னாதான் கேப்பா, கூட்டிட்டு போங்க. அவ இங்க இருந்தானா அவளும் எதையும் பார்க்க மாட்டா, எங்களையும் பார்க்க விட மாட்டா. சரிம்மா, அதுக்காக அவ எல்லாம் எப்படி? அதான் எனக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டால. அவளுக்கு எது பொருத்தமா இருக்கும்னு பொம்பளைங்க நாங்க பாத்து எடுக்கிறோம், நீங்க போங்க. சரி நீ போ. மா வெல கூடன போட வேண்டாம். வானதி போம்மா, அத்த சொல்றாங்கல்ல, அப்பா கூட போய் வெளியே இரு, நாங்க நல்ல புடவையா பாத்து எடுத்துட்டு வரோம், ஓடு. வானதி வாமா. எல்லாம் பாத்து எடுப்பாங்க, நீ போமா, போ போ. எப்படி இருக்கா பாருங்க. ஐயோ ஐயோ சமந்தி, ஏதோ ஒரு கலர் சொன்னீங்களே வானத்துக்கு பிடிக்கும்னு. அரக்கு கலர், அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அரக்கு கலர் தான். அந்த கலர்லயே காட்டுங்க போதும். ஆமா ஆமா, அரக்கு கலர்லயே எடுத்து ஊத்துங்க. சமந்தி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சமந்தி. ஒரு புடவையில போய் இவ்வளவு காசை செலவழிக்கணுமான்னுதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. இருந்தாலும் நீங்களும் சம்பந்தி அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்க போய் தான் நான் எதுவும் சொல்லாம இருந்துட்டேன். சம்பந்தி, ராஜேஸ்வரி தனக்கு எதாவது வாங்கணும்னா கூட கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அதே அவளுக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டான்னு வைங்க, அவ இஷ்டம் போல செய்வா. வானதிக்கு இப்ப லட்சக்கணக்கில் புடவை எடுக்கிறாள், ஆனா எங்க கல்யாணத்துல அவ உடுத்தினதுமோ ரொம்ப சாதாரண புடவை தான். அப்ப எங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்புலாம் இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனா என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அவ முகூர்த்த புடவைக்கு நான் 20,000 சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா அந்த பணத்துல நான் ஒரே ஆள் புடவை வாங்கி கட்டிக்கிறதுக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடலான்னு ராஜேஸ்வரி சொல்லிட்டா. அவ விருப்பப்படியே நான் நிறைவேற்றவும் செஞ்சேன். அன்னைக்கு அவளுக்காக 20,000 புடவை எடுக்க யோசிச்சவ இன்னைக்கு வானதிக்காக 2,00,000 புடவை எடுக்கிறானா,
அது இவ மேல உள்ள பாசத்துல தான் சம்பந்தி. புரியுது சம்பந்தி. சரி அவங்க எடுத்துட்டு வரட்டும், நம்ம வெளியில் வெயிட் பண்ணலாம். மாமா மாமா புதுசா இருக்குல்ல சொல்லு வானதி. பிடிச்சிருக்குமா? எனக்கு இது வேண்டாமா?